ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஜெக்டிவ், அஜெண்டா அண்ட் ஸ்கோப். இந்த மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தர் கேட்டார். நாமளும் நம்ம சேனலில் ஏபிகேபி சீரீஸில் இந்த அப்ஜெக்டிவ்ங்கிற வேர்டை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் அஜெண்டா அண்ட் ஸ்கோப் இந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த மூணு வார்த்தைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோ பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸாக தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். அப்ஜெக்டிவ், அஜெண்டா அண்ட் ஸ்கோப், இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அஜெண்டா, வாட் இஸ் ஸ்கோப். இந்த மூணு கண்டென்ட் பற்றியும் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்ன? இட் இஸ் சம்திங் டுவர்ட் விச் எஃபர்ட் இஸ் டைரக்டட். நம்மளோட எஃபர்ட்டை எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் அப்ஜெக்டிவ். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு எய்மிங் சம்திங் டு அச்சீவ், எதையாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையிறதுக்காக நாம் முயற்சி பண்ணிகிட்ருப்போம். இல்லைன்னா செட்டிங் எ கோல் ஆர் டார்கெட், ஏதாவது ஒரு டார்கெட்டையோ கோலையோ செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறது. திங்கிங் த எண்ட் ஆஃப் ஆக்ஷன் சுட் பி, நாம் ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு செயலையோ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிறத திங்க் பண்ணுறது, இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்ங்கிறது நாம் எதையாவது அச்சீவ் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறது, இல்லை ஒரு கோலையோ டார்கெட்டையோ செட் பண்ணுறது, இல்லைன்னா நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிறத திங்க் பண்ணுறது, இதுதான் அப்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வாட் இஸ் அஜெண்டா. அஜெண்டானா என்ன? A list or outline of things to be considered or done. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணுங்கிறத லிஸ்ட்டு பண்ணுறது தான் அஜெண்டா. எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இன் எ ட்ரைனிங், ஒரு ட்ரைனிங்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குங்கிறத சொல்கிறதும், நம்ம சேனல்லையே ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத சொல்கிறோம், அது எல்லாமே அஜெண்டா தான். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்டு ஷெட்யூல் ஃபார் ஆடிட், ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணும்போதோ இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வரும்போதோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்கங்கிறத ஷெட்யூல் போடுவாங்க. அந்த ஷெட்யூலில் என்னென்ன ஐட்டத்தை எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க, என்னென்னக்கு பண்ணுவாங்கங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவும் அஜெண்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பி பெர்ஃபார்ம்டு இன் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை செலிப்ரேஷனில் இல்லை ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் என்னென்ன ஆக்டிவிட்டி, அதாவது என்னென்ன ஈவெண்ட்டையெல்லாம் கண்டக்ட் பண்ணுங்கிறத லிஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, அதுவும் அஜெண்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்தாலே அது வந்து அஜெண்டா தான். இப்போ உங்களுக்கு அஜெண்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது வாட் இஸ் ஸ்கோப். ஸ்கோப்னா என்ன? த ஏரியா ஆர் அமௌண்ட் சுட் பி கவர்டு, ரீச்சுடு ஆர் வியூடு, ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து எதை எதையெல்லாம் கவர் பண்ணணும், இல்லை எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகலாம், இல்லை எவ்வளோ வியூஸ் போகலாம், இதை பற்றி சொல்கிறது தான் ஸ்கோப். இந்த ஸ்கோப்புங்கிற வார்த்தையை ஐஎஸ்ஓ ஆடிட்லையும் ஐஏடிஎஃப் ஆடிட்லையும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதை எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஐஏடிஎஃப் 16949 ஸ்கோப் இஸ் டு கவர் மேனுஃபேக்சரிங் சைட் அண்டு தயர் சர்வீஸ் ப்ரொவைடர். ஒரு ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எந்த பிளான்ட்டுக்கு ஐஏடிஎஃப் ஆடிட் பண்ணுறாங்களோ அந்த பிளான்ட் இல்லாமல் அவங்களுக்கு யாராவது வெளியேருந்து சப்போர்ட் பண்ணால், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால், அதாவது அந்த பிளான்ட்டோட மதர் பிளான்ட் வேறு எங்கேயாவது இருந்தால் அவங்களுக்கு டிசைன் சப்போர்ட் பண்ணலாம், அதாவது டிராயிங் அண்டு டெஸ்டிங் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த மதர் பிளான் பண்ணாங்கன்னா அவங்களும் ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும். இது வந்து ஐஏடிஎஃப் 16949 ஸ்கோப்பில் வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் வித் குட் குவாலிட்டி அண்ட் லோயஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் த ஸ்கோப் டு ரீச் நம்பர் ஒன் இன் மார்க்கெட்,
ஒரு தரமான ப்ராடக்ட் லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைச்சதுன்னா அது வந்து மார்க்கெட்டில் நம்பர் ஒன் இடத்துக்கு கண்டிப்பாக போயிடும். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் வித் குட் குவாலிட்டி அண்ட் லோயஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் த ஸ்கோப் டு ரீச் நம்பர் ஒன் இன் மார்க்கெட் அப்படிங்கிறதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும். வைரல் யூடியூப் வீடியோ ஹேஸ் த ஸ்கோப் டு கெட் மோர் தேன் 1 மில்லியன் வியூஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வைரல் வீடியோ வந்து மோர் தேன் 1 மில்லியன் வியூஸ் வந்து ஈஸியாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதாவது அதுக்கு ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டையோ இல்லை அதோட பொட்டன்சியலையோ சொல்கிறது தான் ஸ்கோப். இப்போ உங்களுக்கு ஸ்கோப்பை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ், அஜெண்டா அண்டு ஸ்கோப் இதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஜெக்டிவ், அஜெண்டா அண்டு ஸ்கோப் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.